ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்க காஞ்சி சோழன் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பரான இடம் எதுனா, அந்த பிராஸ் ஐட்டத்துல வந்துட்டு ரொம்ப யூனிக்கா தேடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அதுல எல்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி எடுத்து தேடுவீங்க. பிகாஸ் அது வீட்டோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு கலெக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டா இருக்கு. பிகாஸ் ஷோரூம்ல கூட சில ஐட்டம்ஸ்லாம் யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது, பட் இங்க அவ்வளோ ஈஸியா கிடைக்குது. நீங்க ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சேனலை நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்களா, அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் ஷேரையும் தட்டி விடுங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ளார போகலாம். இது வந்துட்டு எங்க இருக்குன்னா, கரெக்டா அந்த கைலாசநாதர் கோயிலோட டைரக்ட் ஆப்போசிட்லயே தான் இருக்கு. இங்க நல்லா பிராஸ்ல வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஐட்டம், எது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற ஐட்டம் எல்லாமே இந்த பாப்பா வந்து சொல்ல போறாங்க. ஸோ இவர் வந்துட்டு, உங்க நேம் நாப்பா? மதனா? மதன். ஸோ இவர் தான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் எல்லா எக்ஸ்பிளனேஷனோட எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்க இப்போ வீடியோ உள்ளார போகலாம். டிபெட்ல கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்ன பண்ணோம் சிங்கிங் பவுல். நம்ம இனிமே தட்டி பண்ணா நம்ம வைப்ரேஷன் வரும் நம்மளுக்கு. ஓகே, அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம கெட்ட சக்தி எல்லாம் எடுத்து நம்மளுக்கு நல்ல சக்தி. ஓ, இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மளுக்குள்ளார கிரியேட் பண்ணும், கரெக்டா? சூப்பர் சூப்பர். அதை பண்ணி காமிங்க, அது என்ன பண்ணணும்ட்டு. பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் வந்து நேபாளில் ஃபேமஸ். ஓகே, இது வந்து அஞ்சு முகம் 108 எண்ணிக்கையில் இருக்கும். ஓகே, இது வந்து மெடிடேஷன் பயன்படுத்துவாங்க. சிவனுக்கு வந்து அவங்க பிரார்த்தனையாக கூட கொடுக்கலாம் இந்த மாலை. இப்போ இந்த மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் மெடிடேஷன் தான். இது வந்து 108 மாலையாக சொல்லுவாங்க. இது கழுத்தில் அணியலாம். இது அணியும் போது அந்த நம்ம கழுத்தில் அணிஞ்சிட்டு தியானம் பண்ணும்போது அது கையில் அந்த எண்ணிக்கையில் தியானம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இது வந்துட்டு எப்பவுமே சில்னஸாக இருக்குமே, அது வேணா பகரம் படிகம். படிகம் இதுதான் படிகம். இது வந்து படிகம்ன்றது உடம்போட ஹீட்டை குறைக்கிறதுக்கு. அது இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளசி மணின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோன் இருக்கு. இது வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு கல் எடுத்து ஒரு டிசைனிங் பண்ணி இந்த மார்பிள் கிரானைட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு கலரிங் பண்ணி இந்த மாலை கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு 100 ரூபீஸ் கொடுக்குறோம். நீங்கள் வெளியே மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்டு உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே மினிமம் ஒரு 100 ரூபீஸ்ல இருந்தே எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 500 ரூபீஸ் ரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, ஓப்பனில் இருந்தனால நாங்கள் கம்மியாக. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹள்ளிகரில் பண்ணுறாங்க. ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தாராதேவின்னு சொல்லுவாங்க. தாராதேவி, துர்கா, காளி, இப்ப வந்து மகாலட்சுமி, அவங்களோட அவதாரம் தான் இந்த தாரா அம்மா. கண் திருஷ்டி கணபதி, புத்தா மாஸ்க், துர்கா மாஸ்க், யானையோட முகத்துல ஒரு ஆணி அடிச்சு சோகத்துல வந்து லேம்பா ஏற்றிடலாம். இது அரச இலை விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் வந்து பாத்தீங்கன்னா அரசியலை வடிவத்துல இருக்கிறதுனால இதோட பேர் வந்து அரச இலை விநாயகர். லேம்ப் ஏற்றிட்டு கீழே அந்த மணியை நல்லா இருக்கும். அந்த சவுண்டுக்கு சவுண்டு லேம்ப் வீட்டோட ரொம்ப திருஷ்டி இருக்கிற அந்த இடத்துல இருக்கும்போது அந்த திருஷ்டியை கழிக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கோமாதான் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வைக்கிறாங்க. மண்பொம்மையிலேருந்து என்ன சொல்கிறாங்க, பீங்கால வைக்கிறாங்க, ஒரு மார்பிள் கிரானைட்டில் வைக்கிறாங்க. இது அந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து விநாயகரும், இந்த படத்தில் வந்து விநாயகர் வலம்புரி விநாயகரும், இந்த பக்கம் ஆதி காமாட்சியும் இருக்காங்க. அந்த மணி அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வந்துடும். ஓகேண்ணா, சிவா ஈட்டாளர் மாதிரி மாடலில் அந்த சிவன்
மேல கங்கா தேவி இது இந்த சிவன் வந்து ஈஷால இருக்க அந்த மாடல் இது பக்கத்துல வந்து கர்ப்பகோச்ச மரத்துல வந்து ராதா கிருஷ்ணா இருக்காங்க சரஸ்வதி தேவி ஓகே ஓகே மேல பத்தின ராதா இது பக்கம் சீதாராமன் பட்டாபிஷேகம் ஓகே இது வந்து திருப்பதி பாலாஜி கௌ கிருஷ்ணா ஓகே நடராஜர் மேல ஓகே லட்சுமி சரஸ்வதி விநாயகர் ஓகே துர்கா தேவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த டோர்ல வைக்கிறது தான டோர்ல வைக்கிற அந்த கைப்பிடி அதோட கைப்பிடி எல்லாமே இது இப்போ இது வந்து லாம்பா யூஸ் பண்ணிக்கலாம் கேணியோட முகத்த லாம்பா ஆனது போட்டு மாத்த ஆ ஓகே பையே பண்ணி காமிச்சாங்க அதுலயே வந்து ஒரு சின்ன பவுன் ஆஹா இது வந்து பாருங்க இது உள்ள வர்க்ல இருக்கு இத பாத்தீங்கனா உங்களுக்கு புத்தாவோட வர்க்ல இருக்கு இந்த இந்த கார்வின் வர்க்னு சொல்வாங்க இப்ப நம்ம இத அப்படியே நம்ம அழகா கட்டிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு வராது இப்ப கிட்டத்தட்ட இது ஒரு 500 ரூபாயில இருந்து இருக்கு உங்களுக்கு 500 ரூபாயில இருந்து இது எல்லாம் டோர் ஹேண்டில் தான் உங்களுக்கு இது பிரம்மா விஷ்ணு தத்தாத்ரே ஓ இது வந்து பார்க்கடல வந்து பள்ளி கொண்டு இருக்காரு பெருமாள் இது வந்து அமேசன் ஸ்டோன் புக் தான் சொல்லுவாங்க இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து ஒரு கல்லு அந்த கல்ல வந்து டிசைனிங் பண்ணிருக்காங்க राधा कृष्णा வந்து ஜோலால இருக்காங்க இந்த யாலியோட சிம்பல் அது மேல யாலி இந்த பக்கம் சிங்கத்தை வச்சு राधा கிருஷ்ணா கணபதி வந்து புல்லாங்கையில் ஊதுறாரு கிருஷ்ணா புல்லாங்கையில் ஊதுறாரு சங்கு இந்த நந்தி அப்புறம் யானை விளக்கு இது வந்து குங்குமச்சம்பு பாருங்க இது வந்து குங்கும பாக்ஸ்னு சொல்லுவாங்க இதை நம்ம ஒவ்வொரு முறையும் திறக்கும் போதும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கிடைக்கிறது ஏழு கலர் இருக்கும்போது ஏழு நவகிரகத்தோட சேர்த்துக்கு தான் அது இதை நம்ம குங்கும மஞ்சளாக யூஸ் பண்ணலாம் இதை டவுன் பண்ணி வச்சுட்டு நம்ம விளக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க விளக்காக யூஸ் பண்ணலாம் நீங்கள் குங்கும மஞ்சளாக யூஸ் பண்ணலாம் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு முறை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி ஏழு முறை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது தாமரை விளக்கு சோ இந்த மாதிரி வந்துட்டு ஓ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் இதெல்லாம் நீங்க இப்ப செஞ்சதா இல்ல எல்லாமே செய்யற ஐட்டம் தான் பட் இத வந்து ஒவ்வொரு டைமிங்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆர்டர் கிடையாது ஓகே ஓகே ஆர்டர் கிடையாது எல்லாமே இப்ப செய்யற பொருள் தான் பட் இந்த இடத்துல கம்மியா கிடைக்கும் இது எங்க கையில வந்து திருப்ப ஆர்டர்லாம் வந்தா கொடுப்போம் இல்லனா இல்ல ஓகே கம்பல்சரி கிடையாது இப்போ ஒரு மேரேஜ் இருக்கு ஒரு 1000 பீஸ் வேணும் இல்ல 200 பீஸ் வேணும் இல்ல 10 பீஸ் வேணும் இல்ல அடுத்து இருக்கிற பீஸ் அவ்வளவுதான் அடுத்து வந்தா உண்டு இல்லனா இல்ல ஓகே இதெல்லாம் லாக்கு சொல்லுங்க இது மேல புடிச்சிட்டு ஒரு ஆறு முறை ஓபன் பண்ணும்போது இது அப்படியே தாமரை மாதிரி மலருது. ஓ கீழே வடிவம் வந்து ஆமையோட வடிவம் மகாலட்சுமி விஷ்ணுவோட சிம்பிள் இது. நம்ம வந்து இது வந்து நெய் தீபம் மெழுகுவர்த்தி கற்பூரம் சாம்பிராணி இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அனிமல் லாக்குன்னு சொல்லுவாங்க. அது சுத்தி காமி இல்ல கை பட்டியா வைங்க. சுத்தி காமி. இது வேணும் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இது வந்து மணக்குல விளக்குன்னு சொல்லுவாங்க. அது மணக்குல விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்ட்ஸ் வந்து கல்யாணி இது வந்து இவங்க பறக்கக்கூடிய சக்தி இருக்கு இந்த குதிரைக்கு இது ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி இருந்து அந்த ஆன் பென் ஆன் பென் ஓகே யானை அந்த வேலைப்பாடு தான் பாருங்க அந்த யானை இல்ல யானை குபேர விளக்கு இதெல்லாம் இதெல்லாம் குபேர விளக்கு ஒரு சங்கு வடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் இருப்பார் பார்க்கடல விநாயகர் கையில் வச்சுடுவார் சம்ம வெயிட்டா இருக்கு இதெல்லாம் டோர் ஹேண்டில் தான் கைப்பிடி தான் ஆமையிலே விளக்கு ஆமை விளக்குன்னு சொல்லுவாங்க ஆமையில விளக்கு இதெல்லாம் பாருங்க அன்னப்பறவையில் விளக்கு இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த குலுக்கு வைப்பாங்க சீதா உபதேசம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சரி நாம இவங்க வச்சிருக்க எல்லா ஐட்டத்தையுமே நம்ம செக் பண்ணியாச்சு சரி நாமளும் அந்த சிங்கிங் பவுல்ல இருந்து ஒரு குட் வைப்ரேஷனை உள்வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணங்க அந்த சவுண்டுக்கும் அந்த வைப்ரேஷனுக்கும் சான்ஸ் இல்லைங்க சூப்பரா இருந்தது உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்க கம்மி ரேட்ல நல்ல குவாலிட்டியில உங்க வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுங்க மக்களே சோ இந்த லொகேஷனை வந்துட்டு நான் டேக் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க கைலாசநாதர் கோயிலோட டைரக்ட் ஆப்போசிட்ல தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் தட்டி விடுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப்